ഓം ക്ഷീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗ്ഗരതുണ്ടായ ധീമകേ തന്നോ തന്തി പ്രക്ഷോദയാ ഓം ആദിത്യയക്ഷ ക്ഷോമായ മംഗളായ ബുധായക്ഷ ഗുരു ചുക്കര സനിയപ്യച്ച രാഘവ ഗേതവ നമക. உலகெங்கும் வாழும் புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ வாசியும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். ஏஸ்ட்ரோ 360 நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விபத்து இல்லாத வாழ்க்கை வாழ்வது எப்படி. பொதுவாக வாழ்க்கையில் வரக்கூடிய ஆபத்துக்களையும் வழியில் வரக்கூடிய விபத்துகளையும் தவிர்த்துக்கிறதுக்காக நம்ம எவ்வளவோ முயற்சி செய்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு எந்த ஒரு கல்வியும் நமக்கு உதவாது, எந்த ஒரு அறிவும் நமக்கு உதவுறதில்லை. எவ்வளவுதான் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் கூட நமக்கு முன்னாடியே விபத்து நடக்குது, நமக்கு முன்னாடியே ஒரு சில ஆபத்துகள் வருது அப்படிங்கிற விஷயம்தான் இந்த வாழ்க்கையில் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்குது. பக்குவமாக இருந்தாலும் சரி, வாகன விதியை கடைபிடித்தாலும் சரி, வாழ்க்கை முறையை கடைபிடித்தாலும் சரி, ஏதாவது ஒரு வகையில் விபத்து அப்படிங்கிறது நம்மளுடைய வாழ்க்கையில் எட்டி பார்க்குது அப்படிங்கிற விஷயத்தை நாம் நிச்சயமாக உணர முடியும். அந்த மாதிரி எட்டி பார்க்கக்கூடிய விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை தட்டி கேட்கக்கூடிய ஒரு பரிகாரத்தை இந்த நிகழ்ச்சியில் நம்ம பார்க்குறோம். பொதுவாகவே நம்ம எந்த ராசியாக இருந்தாலும் அந்த ராசிக்குன்னு ஒரு குறியீடு வச்சுக்கும் பொழுது விபத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு எவ்வளவு தற்காப்பு முறைகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு மருத்துவ சாதனங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு பொறுமை அப்படிங்கிற பெயரில் இருந்தாலும் சரி, அது ஏதாவது ஒரு வகையில் பொறுமையை கையாளுகிற எருமைக்கு கூட விபத்து ஏற்படுது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமாக வந்துட்டு இருக்குது. அந்த வகையில் வந்து இந்த விபத்துகளை தடுக்கிறதுக்கு பல்வேறு விதமான பிரார்த்தனைகள், பல்வேறு வழிபாடுகள், பல்வேறு விதமான வேண்டுதல், பல்வேறு விதமான விரதங்கள், பல்வேறு விதமான வாகன விதிமுறைகள் அப்படி இருந்தால் கூட சாதாரணமாக ஒவ்வொரு ராசிக்காரரும் ஒவ்வொரு விதமான ஒரு வழிபாடுகளை மிக மிக இலகுவாக எளிதாக பயன்படுத்த முடியும். அந்த வகையில் மேச ராசியை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன குறியீடு, ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறியீடு இருந்ததுனாலே போதும், அந்த குறியீடுங்கிறது வாகனத்தில் வச்சுக்கலாம், அல்லது வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கலாம், உங்களுடைய பர்சனில் கூட வந்து பார்த்திங்கன்னா அந்த குறியீடு வச்சுக்கலாம். இதே இந்த குறியீடு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பேப்பர்லையோ அல்லது ஒரு பிளாஸ்டிக்லையோ நம்ம உருவகப்படுத்தி கூட ஒவ்வொரு ராசிக்காரன் வச்சுக்கலாம். அந்த வகையில் பார்க்கும் பொழுது மேச ராசிக்காரர் வந்து வேல் சம்மந்தப்பட்ட குறியீடுகளை வண்டியில் எழுதி வைக்கிறது, அல்லது வண்டியில் வந்து வரைஞ்சி வைக்கிறது, அல்லது உங்களுடைய பாக்கெட்டில் வச்சுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா வழியில் வரக்கூடிய துன்பங்களை வழியிலேயே தகர்த்தறியக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு பொதுவாகவே இந்த பெண்கள் அணிந்தாங்க இல்லையா, அதாவது மாங்கல்ய சம்மந்தப்பட்ட கயிறோ அல்லது மாங்கல்ய சம்மந்தப்பட்ட அந்த டாலர் சம்மந்தப்பட்ட அல்லது கழுத்து செயின் சம்மந்தப்பட்ட வடிவில் ஒரு பேப்பரோ அல்லது அந்த வடிவில் வந்து ஏதாவது ஒரு உருவத்தை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த ஃபோட்டோகிராஃபி சம்மந்தப்பட்டது இருக்கும் இல்லையா, உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்ன வயசில் வந்து கிராமப்புறங்களில் கண்ணு கண்ணாடி வித்துட்ருப்பாங்க, அது வெறும் பேப்பரில் தான் இருக்கும் அந்த கண்ணாடி, அந்த மாதிரி கண்ணாடி வடிவிலான ஒரு வடிவத்தை அந்த மாதிரியான ஒரு அமைப்பை வந்து ஒரு குறியீடை வந்து உங்களுடைய வாகனத்தில் வந்து பயன்படுத்தலாம். அதே மாதிரி கடகராசியை சேர்ந்தவங்க இந்த மூன்றாம் பிற வருது இல்லையா, நிலவு அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு, இருந்தாலும் அந்த வளர்ந்து தேய்கின்ற அந்த நிலவில் வந்து மூன்றாம் பிறை இருக்கும் இல்லைங்களா, அந்த மூன்றாம் பிறை போல் இருக்கக்கூடிய வடிவத்தை வந்து உங்களுடைய வாகனத்தில் அல்லது உங்களுடைய பர்சில் வந்து பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க, அதாவது உலகத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் எல்லோருக்குமே வாழ்க்கையில் வந்து விடியல் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் அந்த விடியல் என்ற சொல்லுக்கு வடிவம் கொடுக்கக்கூடிய கிரகமாகவும் விளங்கக்கூடிய இந்த ஆதித்யன் அதாவது சூரிய பகவானுடைய ஒரு அம்சத்தை வந்து உங்களுடைய வாகனத்தில் வச்சுக்கலாம் குறியீடாக. அல்லது இந்த சிங்கம் இருக்கு இல்லையா, இந்த சிங்க படத்தை கூட நீங்கள் சிம்மராசியை சேர்ந்தவங்க சிங்க படத்தை கூட உங்களுடைய வாகனத்தில் வச்சுக்கலாம், அல்லது அந்த வாகனத்தில் இருக்கக்கூடிய கீச்சின் இருக்கு இல்லையா அதில் கூட சிங்கம் டாலர் வர்ற மாதிரி வந்து நீங்கள் பயன்படுத்தலாம், சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி கன்னிராசியை சேர்ந்தவங்க, பொதுவாகவே கன்னிராசியை சேர்ந்தவங்க வந்து குடும்பத்தில் பெண்கள் சொல்லக்கூடியது மனைவியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், சகோதரியாக இருக்கலாம், மூத்த பெண் குழந்தையாக இருக்கலாம், அது எப்படி இருந்தாலும் நமக்கு வந்து அந்த குழந்தை சொல்லக்கூடிய பேச்சுக்களை அதாவது நீங்கள் வெளியில் கிளம்புறீங்கன்னு வைங்களேன், கிளம்பும்போது இப்போ வேண்டாம் நாளைக்கு போங்க அல்லது அப்புறம் போங்க அல்லது சாயங்காலம் போங்கன்னு சொன்னாங்கன்னு வைங்களேன், அந்த பேச்சை மதித்தாலே போதும் நீங்கள் அச்சமில்லாத ஒரு பயணத்தை உச்சமாக தொட முடியும் கன்னிராசியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி துலா ராசியை சேர்ந்தவங்களுக்கு வந்து பொதுவாகவே வந்து வழிபாடு விரதம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வாகனத்தில் வந்து உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயரை உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் சரி வம்சாவளி தெய்வமாக விளங்கக்கூடிய ஒரு சில குலதெய்வத்துடைய படத்தை வந்து வீட்டில் வச்சுக்க முடியாமல் இருக்கும், அது தப்பு கிடையாது, ஆனால் குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து நிச்சயமாகவே எழுத முடியும். அந்த குலதெய்வத்தினுடைய பெயரை வந்து நீங்கள் வாகனத்தில் எழுதலாம். உங்களுக்கு முன்பக்கம் எழுதுறதுக்கு சிரமமாக இருந்தது, வெக்கமாக இருந்தது அப்படின்னு வைங்களே சில பேர் சங்கோஷப்படுறாங்க தெய்வத்தினுடைய பெயர் எழுதுறதுக்கு, அதனால் அந்த மாதிரி சந்தோஷமாக இருந்தது அப்படின்னா அந்த தெய்வத்துடைய பெயரை நீங்கள் வந்து டிரைவிங் பண்ணும்போது உங்களுக்கு முன்னாடி எழுதிக்கலாம். அதே மாதிரி ஃபோர் வீலராக இருந்தால் காரில் வந்து டிரைவர் சீட்டுக்கு முன்னாடி அந்த நீங்கள் வண்டி வாகன ஓட்டும் பொழுது அந்த குலதெய்வத்துடைய பெயர் உங்கள் கண்ணுக்கு படுற மாதிரி எழுதி வச்சுக்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க கோபுர வடிவிலான ஒரு படத்தை வந்து கோபுர வடிவிலான குறியீடு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கோயில் பார்க்குறோம் இல்லையா, நிறைய கோயிலில் வந்து கோபுரம் வந்துட்டு இருக்கும், அந்த கோபுர வடிவத்தை வந்து குறியீடாக செய்து உங்களுடைய வாகனத்தில் வச்சுக்கிறது வீட்டில் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் ஆபத்துக்களை தவிர்த்துக்கிறதுக்கு. அதே மாதிரி
மாதிரி தனுசு ராசியை சேர்ந்தவங்களை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இருந்தாலும் சரி இந்து மத வடிவில் இருக்கக்கூடிய அந்த ஓம் என்ற வார்த்தையை வந்து நீங்கள் வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். அந்த அந்த குறியீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து நீங்கள் ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துட்டு இருக்கும். ஓம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து தனுசு ராசிக்காரர்கள் பயன்படுத்தலாம். மகர ராசியை பொறுத்தளவுக்கு சூலாயுதம் சம்மந்தப்பட்ட இந்த சூலாயுதம் பார்த்துருப்பீங்க, அந்த சூலாயுதத்தை வந்து உங்களுடைய வாகனத்தில் வந்து ஒரு குறியீடாக அது எந்த மாதிரியான வடிவத்தில் கூட செஞ்சு வச்சுக்கலாம். வடிவம் வந்து சூலாயுதம், அந்த சூலாயுதத்தை பயன்படுத்தலாம். அதே மாதிரி கும்பராசியை சேர்ந்தவங்க வந்து ஆஞ்சநேயர் பகவானுடைய ஆஞ்சநேயர் இருக்கார் இல்லையா, அதாவது காரிய சித்தி அனுமந்த ஆஞ்சநேயர் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய வரம் கொடுக்கக்கூடிய, கலிகாலத்திலும் நீங்கள் கெட்டவராக இருந்தாலும் நல்லவராக திருத்தி உங்களை வந்து வழிநடத்தி நல்லவராக காப்பாற்றக்கூடிய வல்லவராக இருக்கக்கூடிய அந்த அனுமந்த சாமியுடைய அந்த கையில் இருக்கக்கூடிய தண்டாயுதம் இருக்கு இல்லையா, அந்த வந்து நீங்கள் வந்து ஒரு குறியீடை வச்சுக்கலாம் கும்பராசியை சேர்ந்தவங்க. அதே மாதிரி மீன ராசியை சேர்ந்தவங்க, நீங்கள் வந்து அதிகமாக விருப்பப்பட்ட பொருள் இருக்கும் இல்லையா, ஒருவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தின்பண்டங்களில் வந்து எவ்வளவு ஸ்வீட் இருந்தால் கூட ஒரு ஒரு லட்டு மட்டும் தான் பிடிக்கும், ஒருவருக்கு ஜாங்கரி மட்டும் தான் பிடிக்கும், அந்த மாதிரி இருந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி உணவு பண்டங்கள் அப்படிங்கிறத விட பொதுவாகவே உங்களுக்கு வந்து எந்த விஷயத்தில் ஆர்வம் அதிகமாக இருக்குது, இப்போ வாகனத்தில் ஆர்வம் அதிகமாக இருந்தால் அந்த வாகன சம்மந்தப்பட்ட விஷயத்தை வந்து வடிவமாக வச்சுக்கலாம். அது வாகனம் மட்டும் இல்லை, எதில் ஆசைப்படுறீங்களா, வீடு வாங்கணும் ஆசைப்பட்டிருப்போம், அல்லது வந்து ஒரு புதையல் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம், ஏன் சமுதாயத்தில் கௌரவமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்போம். இது எல்லாத்த விட சுருக்கமாக வந்து உலகத்தில் யார் நல்லா இருந்தாலும் அவங்களோட நான் நல்லா இருக்கணுங்கிற ஒரு ஆசையை இருந்துருவீங்களே எல்லாத்தையும் அடித்து வந்துடலாம். அந்த ஆசைகளை வந்து வழிப்படுத்தி அதை வந்து ஒரு வடிவமாக செஞ்சு உங்கள் வாகனத்தில் வச்சுக்கலாம். இது வந்து வாகனத்தில் மட்டுமல்ல வாழ்க்கையில் வச்சுக்கலாம். வாழ்க்கையாக இருந்தாலும் வாகனமாக இருந்தாலும் வரக்கூடிய விபத்துக்களையும் வரக்கூடிய அபத்தங்களையும் அடியோடு தவிர்க்கக்கூடிய மிகப்பெரிய சக்தி இந்த சிறு குறியீடுகளுக்கு இருந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்காரரும் ஒவ்வொரு விதமான குறியீடுகளை இந்த மாதிரி பயன்படுத்தும் பொழுது இந்த உலகத்தில் அச்சமே இல்லாமல் உச்சத்தோடு வாழக்கூடிய மிகப்பெரிய ஒரு வம்சத்தை மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை இந்த குறியீடுகள் கொடுக்குது அப்படிங்கிறது யதார்த்தத்திலும் யதார்த்தமாக இருந்துட்டு இருக்குது. இந்த குறியீடுகள் மட்டுமல்லாது எந்த இடத்துக்கு பயணம் போகிறீங்களோ போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த தெய்வ கோபுரங்களை, அதாவது தெய்வ சன்னதி இருக்கும் இல்லையா, இந்த தெய்வ சன்னதியை பார்க்கும் பொழுது உங்களுடைய மனசுக்குள்ள ஒரு நமஸ்காரம் வச்சுக்கிறது மிகப்பெரிய நல்லதாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் எந்த ஊருக்கு போனாலும் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த தெய்வ சன்னதி இருக்கும் இல்லையா, அந்த தெய்வ சன்னதியை பார்க்கும்போது நம்ம வாகனத்தில் இருந்து வாகனத்தை நிறுத்திட்டு இறங்கி போய் கோயிலில் போய் அர்ச்சகரை பார்த்து காசு கொடுத்து தேங்காய் பழம் வாங்கி அர்ச்சனை பண்ண முடியாது. ஆனால் அந்த கோயிலை நீங்கள் கடந்து போகும் பொழுது அந்த மொத்தமாகவே உங்கள் குலதெய்வத்தையோ அல்லது இஷ்ட தெய்வத்தையோ அல்லது அந்த கோயிலுடைய வடிவத்தையோ உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கலாம். எந்த கோயிலாக இருந்தாலும் அதற்குன்னு ஒரு வடிவம் இருக்கும், அந்த வடிவத்தை உங்கள் மனசில் நினச்சி ஒரு சிறு நமஸ்காரம் வச்சுக்கலாம். முடிந்தால் வண்டியிலிருந்து கையில் எடுத்து, ஏன்னா ஃபோர் வீலரில் வந்து ஒரு கை எடுத்து நமஸ்காரம் பண்ண முடியும், டூ வீலரில் போகும்பொழுது சிரமம் பார்த்துட்டு இருக்கும். அதில் முடிஞ்சது அப்படின்னா உங்களால் என்ற அளவுக்கு முடிஞ்சது அப்படின்னா அந்த உங்கள் கை ஒரு கை மட்டும் எடுத்து இந்த மோதிர விரலில் உங்கள் நெஞ்சில் சொன்ன தொட்டு, அதாவது வண்டியில் வாகனத்தில் போகும்பொழுது ஒரே ஒரு கை மட்டும் எடுத்து இந்த மோதிர விரலில் உங்கள் நெஞ்சில் தொட்டால் போதும், அதுவே பெரிய நமஸ்காரம். அந்த இடத்துல அந்த விக்கிரகத்தை வந்து பதிக்கும் பொழுது எந்த கணம் எந்த திதி எந்த அம்சம் எந்த யோகம் இருந்ததோ அந்த யோகத்தில் ஏதாவது ஒரு பங்காவது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அம்சம் மிகப்பெரிய அற்புதமாக கிடைக்கும். இந்த மோதிர விரலில் நெஞ்சில் வச்சுக்கும் பொழுது இந்த மாதிரி வழிபாடுகளும் இந்த மாதிரி வடிவங்களும் ஒவ்வொரு மனுஷனையும் நிச்சயமாக காப்பாற்றும் அப்படிங்கிற விஷயத்தை ஆன்மீகமாகவும் ஆழமாகவும் உறுதியாகவும் எடுத்துச் சொல்லி, ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்.